هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر. ஒரு சமயம் மகா பெரியவா பக்தர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்துட்டுருந்தார். நிறைய பேர் அங்கே கூட்டமாக நின்றுருந்தான். அப்போ அவரை தரிசிக்கிறதுக்கு கையில் ஒரு சின்ன குழந்தையோட ஒரு தம்பதி வந்திருந்தான். அவள் வந்து வரிசையில் நின்னதுலேருந்து எல்லாரும் அந்த குழந்தையே பார்த்துட்டுருந்தான். ரொம்ப அழகாக மூக்கு முழிமா இருந்தது அந்த குழந்தை. ஆனால் அந்த குழந்தைகிட்ட இருந்து சின்ன ஒரு அசைவோ அழுகையோ ஒன்றுமே வரல. ஒருவேளை தூங்கிட்டு இருக்கலாமோ அப்படின்னு நினச்சா வந்தவா. ஆனால் குழந்தையோட கண்ணெனவோ திறந்து தான் இருந்தது. சுற்றி நின்றவளுக்கு ஒன்றுமே புரியல ஏன் அந்த குழந்தை அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த குழந்தைய சம்பந்தமாக ஏதோ ஒரு கஷ்டத்தோடு தான் ஒரு சங்கடத்தோடு தான் அந்த தம்பதி வந்திருக்காங்கிறது மாத்திரம் அங்கே இருக்கிறவளுக்கெல்லாம் புரிஞ்சுது. அங்கேருந்து எல்லோரும் ஒவ்வொருத்தராக பரமாச்சாரியாரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தான். அப்போது அந்த குழந்தையோட அம்மா அப்பாவோட டேர்ன் வந்தபோது அவளும் பரமாச்சாரியார் கிட்டே போய் நிற்கிறார். அவளோட குழந்தைய அவரோட திருவடிக்கு முன்னால் தரையில் அப்படியே படுக்க விட்டான். அப்போவும் அந்த குழந்தை அழகும் இல்லை சிணுங்கவும் இல்லை. பெத்தவா ரெண்டு பேரும் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டா. பெரியவா, குழந்தை பிறந்ததுலேருந்து எந்த விதமான அசைவும் இல்லை. இதுக்கு கண்ணு தெரியுமா காது கேட்குமாங்கிறது கூட எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. எந்த உணர்ச்சியுமே இல்லாமல் ஒரு ஜடம் மாதிரி தான் இருக்குது இந்த குழந்தை. நீங்கள் தான் அப்படின்னு வார்த்தையை முடிக்க முடியாமல் அழ ஆரம்பிச்சிட்டா ரெண்டு பேரும். பெரியவா கொஞ்ச நேரம் பதில் எதுவும் சொல்லாமல் அந்த குழந்தையே பார்த்துட்டுருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து பெரியவா தன்னோட சீடன்கிட்ட சொன்னார், சுவாமிக்கு பூஜை பண்ணின புஷ்பத்திலேருந்து ஒரு நந்தியாவட்ட பூவையும் கொஞ்சம் பசும் பாலும் எடுத்துட்டு வா. கிண்ணத்தில் கொண்டு வந்த அந்த பாலை நந்தியாவட்ட பூவை வச்சு தோச்சி தோச்சி எடுத்து அந்த குழந்தையோட உடம்பு முழுக்க தடவி கொடுத்தார் பெரியவா. இப்போ என்னவோ அதிசயம் நடக்க போகிறது அப்படின்னு எல்லாரும் அந்த குழந்தையே பார்த்துட்டு இருந்தா. ஆனால் பெரியவா அந்த தம்பதிகளை பார்த்து குழந்தைய அப்படியே தூக்கிண்டு போய் மாயவரத்தில் இருக்கிற கோயிலில் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் படுக்க போடுங்கோ, உடனே புறப்படுங்கோ அப்படின்னு சொன்னார். உடனே அந்த தம்பதியர் பெரியவாளை சேவிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பினான். அந்த தம்பதி மகா பெரியவா சொன்ன மாதிரியே மாயோரத்துக்கு போய் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் ஒரு துண்டை விரித்து அந்த குழந்தைய கிடத்தினான். இதுக்குள்ளே மகா பெரியவா சொல்லித்தான் அவள் வந்திருக்கா அப்படிங்கிற நியூஸு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுடுது. அதனால் நிறைய பக்தர்கள் அங்கே கூடிட்டா என்ன நடக்கிறது பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆச்சாரியாலே சொல்லி அனுப்பியிருக்காருனா ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லார் முகத்துலேயும் இருந்தது. அந்த குழந்தையோட பெற்றோரும் என்ன நடக்க போகிறது அப்படின்னு ஆவலோடு காத்துட்டுருந்தான். நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிட்டே இருந்தது. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. கோவிலில் மத்தியானம் நடசாத்துற நேரம் கூட வந்துடுது. ஐயோ, நடசாத்துறதுனா கோவிலை விட்டு வெளியே போயிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பெற்றவா ரொம்ப படபடப்போட நின்றுட்டு இருந்தான். அப்போ திடீர்னு ஒரு பூனை எங்கேருந்தோ வந்து சன்னதியில் கிடந்த அந்த குழந்தைகிட்ட போச்சு. குழந்தைய பூனை பிராண்டிடுமோ அப்படின்னு பயந்து விரட்ட நினச்சவா கூட ஏதோ ஒரு மந்திரத்தில் கட்டுப்பட்டவா மாதிரி பூனைக்கு எந்த தொந்தரவும் செய்யாமல் வேடிக்கை பார்த்துட்டேன்னு நின்னான். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் பூனை சட்டுன்னு குழந்தைய நெருங்கி அதோட தேகத்தை நாக்கால் நக்கிட்டு ஒரே ஓட்டமாக வெளியில் தாண்டி ஓடிடுது. அந்த நிமிஷம் அங்கே ஒரு அதிசயம் நடந்தது. பிறந்ததுலேருந்து கொஞ்சம் கூட அசைவோ எதுவுமே இல்லாமல் ஜடம் மாதிரி இருந்த குழந்தை மெதுவாக கையை காலை உதச்சிண்டு புரண்டு படுக்க முயற்சி பண்ணிட்டு. பெத்தவாளுக்கு தன்னோட கண்களையே நம்ப முடியல. ஆனந்தத்தில் கண்ணீர் பெருக ரெண்டு பேரும் அந்த குழந்தைகிட்ட போன போது குழந்தை அவன் அம்மா பார்த்து பொக்க வாயை திறந்து சிரிச்சுது. அப்படின்னு என்னென்னவோ மழையில பேச ஆரம்பிச்சுடுது. பெத்தவாளுக்கு ஒரே சந்தோஷம், பெரியவா நம்ம மேலே அனுகிரகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மானசீகமாக பெரியவாளுக்கு நன்றி சொன்னான். ஏதோ ஒரு பிறவியில் பூனையை கொலை பண்ணியிருந்தாலோ இல்லை அந்த குடும்பத்தை சேர்ந்த யாராவது அதை செஞ்சிருந்தாலோ அவளோட வம்சமே இப்படித்தான் முடங்கி போயிடும். அந்த மாதிரி ஒரு சாபம் இவாளுக்கு இருந்திருக்கும் போல இருக்கு. அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் மகா பெரியவா இவாளை இங்கே அனுப்பியிருக்கார் அப்படின்னு கூட்டத்தில் யாரோ சொல்லிகிட்டு இருந்தான்.
இந்த தம்பதியருக்கு பூனை தோஷம் இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சுட்டு அவளோட விதியே மாற்றி குழந்தைய சரி பண்ணி கொடுத்துருக்கார் பெரியவா. குழந்தை மேலே பால் வாசனை இருந்தால் பூனை வந்து நக்கும், சாபம் விலகும் அப்படின்னு முன்கூட்டியே தீர்மானித்து புஷ்பத்தால் குழந்தையோட தேகம் முழுக்க பாலை தடவி அவளை மாயவரத்துக்கு அனுப்பினார். அது எவ்வளோ பெரிய விஷயம். இதெல்லாம் நினச்சி நினச்சி அந்த தம்பதிகள் ஆனந்த கண்ணீர் வடிச்சுட்டே நின்றுட்டு இருந்தா கோவிலில்.